நான் ஒரு துணிக்கடை வச்சுருக்கேன்னு வச்சுக்கோங்க. என்னோட துணி கடைக்கு டெய்லி வர கஸ்டமர்ஸோட எல்லா டீட்டெயில்ஸுமே நான் ஸ்டோர் பண்ணிக்கிட்டே வரேன். இவர் பேர் மாறி முத்து, வயசு 30-50 ரூபாய்க்கு பொருள் வாங்குறாரு அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தவங்களோட ரெக்கார்டையுமே நான் சேவ் பண்ணிக்கிட்டே வரேன். மாத கடைசியில் நான் இவ்வளோ நாள் சேவ் பண்ண எல்லா ரெக்கார்டையும் எடுத்து பார்க்குறேன். எனக்கு எதுவுமே புரியலை. இவ்வளோ மொத்தமாக கிடக்குது, இதை வச்சு நான் என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லி எனக்கு எதுவுமே தெரியலை. நான் அந்த இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் ஒருத்தரை கூப்பிட்டு அவங்ககிட்ட கொடுக்குறேன். அவன் என்ன பண்ணுறான், அந்த எல்லா டேட்டாவையும் பார்த்து எனக்கிட்ட என்ன சொல்கிறான் அப்படின்னா, திங்கக்கிழமை 25 வயசுக்கு கீழே உள்ளவங்க, 20-25 வயசுக்கு உள்ளவங்க திங்கக்கிழமை நிறைய பேர் வராங்க, செவ்வாய்க்கிழமை 50 வயசுக்கு மேலே உள்ளவங்க நிறைய பேர் வராங்க அப்படின்னு சொல்லி என்கிட்ட சொல்கிறான். நான் உடனே என்ன பண்ணுறேன், திங்கக்கிழமை 20-25 வயசுக்குள்ளே உள்ளவங்க வராங்க, அப்போது அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ட்ரெஸ்ஸஸ், அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி கலெக்ஷன்ஸ் நம்ம வைக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் வைக்கிறேன். அப்போது எனக்கு ப்ராஃபிட் நிறையா வருது. இப்போ நான் ஒருத்தனை கூப்பிட்டு என்னோடய குப்பையான இந்த இன்ஃபர்மேஷனை கண்டபடி கிடக்கிற இந்த டேட்டாவை அழகாக்கி கொடு அப்படின்னு சொல்லி நான் ஒருத்தன்கிட்ட கொடுத்தேன் இல்லையா, அவன் தான் டேட்டானு.